எல்லோருக்கும் அருணா ராஜா சடுக்கலையின் வணக்கம் அழகு குறிப்புகளை சில தகவல்களை பார்க்கலாம் நல்லா நல்லா கொதித்து ஆரிய பாலை நல்லா ஆறுனதுக்கப்புறமா தலையில் வந்து நல்லா மயிர் கால்களில் தடவுற மாதிரி நல்லா தடவி விட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஷாம்பு போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிஷ்னரே தேவையில்லை நல்லா பல முடி சில்கு மாதிரி மின்னோம் அடுத்தது புதினா இலை வேப்ப இலை துளசி இலை இந்த மூணையுமே நீங்கள் சமமாக எடுத்து இடிகளில் நல்லா நசுக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை மிக்சி சின்ன ஜாரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம் அதை முகத்தில் தடவி வந்தீங்கன்னா முகப்பருக்களுக்கு வராது முகப்பருக்கள் இருக்கிறவங்களும் இதை தடவி தவிர்த்துக்கலாம் அதே மாதிரி வறண்ட சருமம் உள்ளவங்க பாசி பைத்த மாவை நம்ம உடம்பு முழுக்க தேய்ச்சி குளிக்கலாம் அது சிலருக்கு வாங்கி அரைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அன்றாடம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் கடலை மாவு அதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறும் கொஞ்சம் தண்ணியும் கலந்து நம்ம சருமம் முழுக்க முகத்துலேயும் சரி இல்லை குளிக்கிறதுக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி நம்ம உடம்பு ஃபுல்லாகவே நல்லா அப்ளை பண்ணி அப்படியே நம்ம நல்லா குளிச்சுக்கிட்டோம்னா சோப் போட தேவையில்லை அப்போ சருமம் வந்து நல்லா ஷைனிங்காக அடுத்தது மேக்கப் கலையாம இருக்கிறதுக்கு ஒரு ஏழு எட்டு மணி நேரம் களையாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு துணியில் ஐஸ் கியூபுகளை நல்லா சுற்றி முகம் கழுத்து எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டு அந்த தண்ணி முகத்தில் இருக்க தண்ணி தானாக காயற வரையிலும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஏழு எட்டு மணி நேரத்துக்கு அந்த மேக்கப் வந்து களையாமல் இருக்கும் ஐஸ் க்யூப்பில் இருக்க அந்த குளிர்ச்சி அந்த அளவுக்கு முகத்தை காத்துக்கும்